Hi students, this is Alex here. The door pathina idu vandu semicircle over a rectangle in the shape la irukku. Total height um width um kuduthirukanga. Total height vandu 9 feet and width abindrathu 3.5 feet. Ipo total height abindrathu pathina namakku inga aarambichaduna idu varaikkum the top varaikkum semicircle part um seithu adhu dhaan vandu 9 feet abin kuduthirukanga. But namakku இந்த பார்ட் வந்து ரேடியஸ் பட் இந்த ரேடியஸோட அளவுல நம்ம இந்த ஹைட்டை இங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏனா இங்க எவ்வளவு இருக்கோ அதுவும் இங்க இருக்கும் சோ அது வந்து ஒரு குவாட்ரன் மாதிரி இந்த ஒரு பார்ட் மட்டும் இப்போ நமக்கு இதோட விட்த் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ விட்த் அப்படின்றது நமக்கு இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு 3.5 ஃபீட் அப்படி இருக்கு அப்ப இதுல பாதி தான் இந்த செமி சர்க்குலர் பார்ட்டோட ரேடியஸ் இங்க 3.5 அப்படின்றது தான் இங்கிருக்கிற 3.5 சோ அதல பாதி தான் நமக்கு ரேடியஸ் அப்ப நம்ம முதல்லயே ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் அப்படின்றத கிளியரா எழுதி வச்சுக்கலாம் 3.5 / 2 இத டிவைட் பண்ணா 1.75 வரும் இப்போ நமக்கு லெந்த் ஆஃப் ரெக்டாங்கிள் length of rectangle அப்படினும் போது நம்ம அந்த rectangular part மட்டும் கன்சிடர் பண்றோம் இல்லையா சோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது இதல பாத்தீங்கன்னா இத மட்டும் கன்சிடர் பண்றோம் நமக்கு டோட்டல் வந்து ஹைட் 9 னு கொடுத்தாங்க பட் அந்த 9ல இந்த பார்ட்ட நம்ம ரிடூஸ் பண்ணிரணும் இந்த பார்ட் வர கூடாது இந்த பார்ட் வந்து 1.75 சோ இந்த டோட்டல்ல இந்த 1.75 போயிடுச்சு அப்படினா अब तो ना हमें इस रेक्टैंगलोर का लेंथ मट्टो करेगा। इधर वैल्यू 9 - 1.75 सब्ट्रैक पन्ना देखा प्रॉम 7.25 वरो, सो 7.25 फीट एंड रेक्टैंगलोर का विड्थ और ब्रेथ, सो ब्रेथ ऑफ रेक्टैंगल अब डीन बोले इधर वन्दु बी, इधर वैल्यू 3.5, इप्पो இது யூனிட்ட நம்ம எழுதியாச்சு இந்த LNB வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் சோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படினு வரும்போது L * B சோ L வந்து 7.25 * breadth வந்து 3.5 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது 25.375 ft ஸ்கொயர் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செமி சர்க்குலர் பார்ட் எடுக்கணும் அதோட ரேடியஸ் வந்து 1.75 சோ நம்ம डायरेक्टली ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் அப்படினு எடுக்கும்போது செமி சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் பட் ஹாஃப் அப்படினு போடணும் ஏனா சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் அதுல பாதி சோ 1/2 * பை வந்து क्वेश्चनலயே 22/7 எடுக்க சொல்லிருக்காங்க सो नम इत 22/7 अब इंटू आर स्कोयर आर स्कोयर अब नम इं 3.5/2 अब अब 1.75 होल स्कोयर फा सिंप्लीफाई पड़द नमुक कैल्यू 4.8125 फीट स्कोयर आर स्कोयर फीट टोटल एरिया ऑफ डोर அப்படின்னும் போது இது வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் இந்த வேல்யூ ரெண்டுமே இங்க இருக்கு சோ 25.375 பிளஸ் 4.8125 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 30.1875 feet square இது வந்து 22/7 யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அதனால இது வந்து approximate value